விருத்தாச்சலத்தில் போலி நகைகளை தங்க நகைகள் என கூறி விற்க முயன்ற மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர் அடுத்த பெலகோலா கிராமத்தை சேர்ந்தவர்கள் சங்கர், நாராயணன், மோகன். இவர்கள் மூவரும் உடைந்த கண்ணாடியில் குடுவைகள் செய்து அதில் பிளாஸ்டிக் பூக்களை வைத்து விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்து வந்தனர். இரவு நேரங்களில் நகர்ப்புற கோவில்களிலும் பொது இடங்களிலும் தங்கி வந்தனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை விருத்தாச்சலம் ஸ்டேட் பேங்க் அருகில் அசோக் குமார் என்பவரிடம் இந்த மூவரும் தாங்கள் வைத்திருந்த நகைகளை விற்க முயன்றனர். பழமை வாய்ந்த தங்க நகைகள் என்றும் சொந்த ஊருக்கு செல்வதால் அவசரமாக பணம் தேவைப்படுவதாக மூவரும் கூறியுள்ளனர். நகைகள் தங்கம் போல் இல்லாததால் சந்தேகமடைந்த அசோக் குமார் விருத்தாச்சலம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் நகை மதிப்பீட்டாளர் மூலம் நகையை பரிசோதித்தனர். அப்போது அது பித்தளை நகை என்று தெரிய வந்தது. இதையடுத்து சங்கர், நாராயணன், மோகன் ஆகியோரை கைது செய்த விருத்தாச்சலம் போலீசார் அவர்களிடமிருந்த போலி நகைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.